இங்க நான் நினைச்ச மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியல. செய்யாத தப்புக்காக ஸ்டேஷன்ல இருந்துட்டு வந்தங்கற கெட்ட பேரு. இன்னும் மறையாம நியூஸ் பேப்பர் அதுல இதுல என்ன டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு தாத்தா. என்னால இது சுத்தமா ஃபேஸ் பண்ணவே முடியல. அதனால ப்ளீஸ் எல்லாருக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன். நான் யுஎஸ் போறது போறதுதான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. சோ யாரும் இத பத்தி இந்த வீட்டுக்குள்ள பேச வேண்டாம். அண்ணி என்ன அண்ணி எல்லாமே உங்களால தான். நீங்க எல்லாத்துக்குமே அமைதியா இருந்தா என்ன பண்ண முடியும்? போங்க போய் பேசுங்க. தாத்தா என்ன பத்தி அவர்கிட்ட கேக்கதன செஞ்சாரு. அவர் அதுக்கு என்ன பதில் சொன்னாருன்னு பார்த்தல தர்ஷினி. நான் பேசுனது இருக்கட்டும்மா. நான் உனக்காக பேசுறத விட நீ பேசணும்மா. அதுதானே கரெக்டா இருக்கும். வேம்பு சர பொறுத்த வரைக்கும் என்னோட உணர்வுங்கிறது எப்பவுமே புரிய போறது இல்ல தாத்தா. அதனால அவர் சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன். அவரை தொலை பண்ண வேண்டாம் தாத்தா. என்ன தாத்தா இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? சரி வாங்க சாப்பிடலாம். வேணாம் பாமி எனக்கு பசி இல்ல. தாத்தா பசி இல்லையா இல்ல சாப்பிடுற எண்ணம் இல்லையா? இங்க பாருங்க நீங்க சாப்பிட்டாதான் மாத்திரை போட முடியும். வாங்க பாமி. என்ன சமாதானப்படுத்துறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாத. எனக்கு சாப்பாடு வேண்டாம் மாத்திரையும் வேண்டாம். என்ன தாத்தா வந்து சாப்பிடுங்க தாத்தா. தாத்தா நான் சொன்னா கேக்கணும். என் செல்ல தாத்தால வாங்க தாத்தா ப்ளீஸ். யாரு கூப்பிட்டாலும் நான் வரல. எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொன்னா வேண்டாம் தான். சித்தார்த்த் எப்ப வெளிநாடு போகலன்னு சொல்றானோ அப்ப வரைக்கும் உண்ணா விரதம் தான். நீங்க தான் இங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க. வேற எந்த கோபம் மனசுல இருந்தாலும் அத சாப்பாட்டு மேல காட்டக்கூடாது. அது அண்ண லட்சுமின்னு. இப்ப நீங்களே இப்படி பண்ணலாமா? நான் அப்ப சொன்னேன். ஆனா இந்த பிரச்சனைய நான் இப்படி இருந்தா மட்டும்தான் சரி பண்ண முடியும்னு என் மனசுக்கு தோணுது. அதனால நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் சாப்பிட போறது இல்ல. என்ன தாத்தா இது? வேம்பு சார் தான் இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் சொன்னாரு இல்ல. அவர் இங்க இருந்தா தொழில் பண்ண முடியாது. தன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தான் அவர் வெளிநாடு போறேன்னு சொன்னாரு இல்ல. நாம எதுக்கு தாத்தா அதை தடுக்கணும்? முதல்ல உன்ன சொல்லணுமா? எல்லாமே நீ பண்ண வேலை. அவன் முத முத கேட்டப்பவே முடியாதுன்னு சொல்லியிருந்தா இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? தாத்தா என்ன தாத்தா இப்படி பேசுறீங்க? அவர் என்னதான் வெளிநாடு போனாலும் மனசெல்லாம் இங்கதான் இருக்கும் தாத்தா. உங்களை எல்லாம் விட்டுட்டு அவரால ரொம்ப நாளைக்கு எல்லாம் அங்க இருக்க முடியாது. நீங்க வேணா பாருங்களேன், போன வேகத்திலேயே அவர் திரும்பி வந்துருவாரு. தாத்தா இந்த வீட்டோட ஆதாரமே நீங்க தான். நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க எல்லாரும் நல்லா இருப்போம். எங்களுக்காகவாவது வந்து சாப்பிடுங்க தாத்தா. நீ சொல்லுமா. சொன்னா கேளுங்கப்பா. வாங்கப்பா சாப்பிடலாம். இல்லம்மா யாரு சொன்னாலும் சரி என் முடிவுல இருந்து பின்வாங்கறதா இல்ல. சரி அவர் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாருல, நாமளும் ஒரு முடிவு எடுப்போம். அவர் சாப்பிடுற வரைக்கும் நாம யாரும் சாப்பிட போறது இல்ல. அஞ்சல என்ன அஞ்சல, நீ மாத்திரை போடணும். உனக்கு உடம்பு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வருது. நீ போய் சாப்பிடுமா. ஏன் உங்களுக்கு மட்டும் உடம்பு அப்படியே ரொம்ப நல்லா இருக்கா? பாட்டி என்ன நீங்க இப்படி கேட்டுட்டீங்க? தாத்தாவை மட்டும் ஐபிஎல் மேட்ச்ல இறக்கி விடுங்க, செஞ்சுரியா அடிச்சு தருவாரு. தாத்தா ஸ்ட்ராங். அதனால தான் தைரியமா உண்ணாவிரதம் இருக்கேன்றாரு. நீங்க என்ன அப்படியா? சரி எனக்காக வீட்டுல இருக்கிற எல்லாரும் சாப்பிட மாட்டேன்னு சொல்றீங்க. நான் என் மனசை மாத்திக்கிறேன். சாப்பிட வரேன். ஆனா சித்தார்த் மேல இருக்கிற என்னோட கோபம் என்னைக்குமே குறையவே குறையாது. சூப்பர் தாத்தா. வாங்க 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 வாங்க.
அப்பா என்னங்க என்னப்பா சாப்பிட்டுட்டு போங்க சித்தார்த் நீங்க சாப்பிடுங்க அப்பாக்கு நீ தான் செல்ல பேர அவருக்கு நீனா ரொம்ப இஷ்டம் இப்ப அவர் எப்படி நடந்துட்டாருன்னு பார்த்தல உனக்கே தெரியும் அவர் ஒரு விஷயத்துல பிடிவாதம் பிடிச்சார்னா மாறவே மாட்டார்னு இப்பவே இப்படினா நீ ஃபாரின்க்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா அவர் எந்த அளவுக்கு மனசு வருத்தப்படுவாருன்னு யோசிச்சு பாரு சித்தார்த் அதனால தான் நான் உன்கிட்ட திரும்ப திரும்ப கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காத நீ என்ன முடிவு பண்ணிருக்க அத்த இதுல முடிவு முடிவுன்னு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல எனக்கு நம்ம இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு இருக்க பிரச்சனையை யாருமே புரிஞ்சுக்காத மாதிரி இருக்க இப்படியாவது அத புரியவக்கத நான் முயற்சி பண்றேன் ஒரே ஒரு விஷயம்தான் நான் வெளிநாடு போறதுல எந்த மாற்றமும் இல்ல இங்க பாரு சித்தார்த் புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கலன்னு நீ எங்களை சொல்லாத நாங்க உன் மேல வச்சிருக்கிற அன்பை நீதான் புரிஞ்சுக்கல அதா உண்மையே அத்த எனக்கு எதுமே புரியாதங்கற மாதிரி பேசுறீங்க எனக்கு எல்லாமே புரியுது அத்த ஆனா என்னோட மனசையும் இந்த விஷயத்துல நீங்க புரிஞ்சுக்கணும் இதுக்கு மேலயும் என்னால இங்க இருந்து அசிங்கப்பட முடியாத என்னன்னா நாங்க எல்லாரும் நீ ஊருக்கு போறத நினைச்சு அவ்வளவு ஃபீல் பண்றோம் நீ என்னன்னா அத கன்சிடர் பண்ணவே மாட்டேங்கற இங்க பாரதர்ஷினி தனித்தனியா எல்லாருக்கும் விளக்க கொடுக்க முடியும் எனக்கு தோணல ஆமா ஆமா அப்ப நான் உங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல அப்படிதானே என்ன சொன்னாலும் கேட்காம புடிச்ச புடிவாதத்துல நிக்கிறீங்க சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா நீ மட்டுமாது என்ன புரிஞ்சுக்கிட்டுங்கிற நிம்மதி எனக்கு இருக்கு பூமி தாத்தா இப்படி பாதியில எந்திரிச்சு போனது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தாக்கு உங்க மேல இருக்கிற கோவம் இன்னும் தீரல நானும் இப்படி பேசுறேனேன்னு தப்பா நினைக்க வேண்டாம் நீங்க நிரந்தரமா வெளிநாட்டிலேயே இருக்க போறீங்கன்னா அங்க நீங்க போக வேண்டாம் வெம்பு சார் ஏன்னா தாத்தாக்கு நீங்க தான் எல்லாமே மத்த எல்லாரையும் விட உங்க மேல ஒரு தனி பிரியம் வச்சிருக்காரு அத்தான் இவ்வளவு கஷ்டப்படுறாரு அதுவும் இல்லாம அவருக்கு உங்க மேல நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த வீடு தொழில் எதுவுமே கலைஞ்சிடக்கூடாதுங்கிற பயத்தை தான் அவர் இப்படி வெளிப்படுத்துறாரு அத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்னு தெரியல இனிமேலாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க வேம்பு சார் இந்த மாதிரி எந்த விதமான பிடியிலையும் சிக்கிட கூடாதுன்னா எப்பவுமே குடும்பத்தை விட்டு விலகியே இருந்த இத்தனை நாள் இப்படி இருந்துட்டு எப்படி திடீர்னு என்ன மாத்திக்க முடியும் சத்தியமா என்னால முடியும்னு தோணவே இல்லை கொதிக்கிறியோ அப்படிதான் என் மனசும் கொதிக்குது தெரியுமா வேம்பு சாருக்கு வீட்டுல இருக்கிறவங்க திருப்பி திருப்பி சொன்னா கூட எங்க மனசெல்லாம் அவருக்கு புரியவே மாட்டேங்குது நானும் சொல்லலாம் தான் நினைக்கிறேன் இப்ப வரைக்கும் வாய் வார்த்தையா சொல்ல விடாம
ஏதேதோ தடுத்துருச்சு. இப்போ தாத்தா சாப்பிடாம எழுந்திருச்சு போனதும் நானும் என் மனசுல இருக்கிறத வாய் விட்டு சொல்லிட்டேன். ஆனா அவரு புரிஞ்சும் புரியாத மாதிரிதான் நடந்துக்கிறாரு. அவரு வெளிநாட்டுக்கு போயே தீருவேன்னு சொல்றாருல்ல, அவர் மனசுக்கு பதிலா கல்லா வச்சிட்டு இருக்காரு. அவர் இல்லாம நான் இங்க என்ன பண்ணட்டும்? என்னால சுத்தமா தாங்கிக்கவே முடியல தெரியுமா? புரியுது பொம்மி, நாங்க எல்லாரும் சித்தார்த்த கிட்ட உரிமையா போகவே கூடாதுன்னு சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா உன்னால அப்படி சண்டையும் போட முடியல. அத மனசுக்குள்ள போட்டு புழுங்கி புழுங்கி அழுதுட்டு இருக்கியா? நீங்க எல்லாரும் அவருக்கு எதிரா நிக்கிறீங்க, அவரு மட்டும் தனியா நிக்கிறாருல்ல, அதுக்காகவாவது நான் அவரு பக்கம் நிக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணட்டும்? அவரு எப்படி அப்படியே விட்டுற முடியும்? மனசு நொந்து போயிருவாருல்ல. உன் நல்ல மனசுக்கு உனக்கு எந்த தப்பும் நடக்காது பொம்மி. கண்டிப்பா நீ நம்புற கடவுள் உன்னை கைவிட மாட்டாரு. நீ தைரியமா இரு பொம்மி, அழாத. விசா கிடைச்சிருச்சு, நம்ம யுஎஸ் போறது கன்ஃபார்ம். உடனே ஃப்ளைட் டிக்கெட்ட என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லிட்டேன். என்ன நான் இவ்ளோ சொல்லிட்டு இருக்க, உன் முகத்துல ஒரு சிரிப்பே இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ மூட் அவுட்ல இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம போய் பொம்மிய பாப்போம். பொம்மி, ஒரு குட் நியூஸ். இன்னும் ரெண்டு மூணு நாள்ல நாங்க யுஎஸ் போறதுக்கு டிக்கெட் எடுத்துருவோம். எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யுஎஸ் போனதும் உன்னோட வேம்பு சார் என்னோட சித்தார்த்தா மாறிடுவாரு தெரியுமா? இங்க எல்லாரோட அன்பையும் மீறி அவர் எப்படி உன் கூட கிளம்பி வெளிநாட்டுக்கு வராருன்னு நானும் பாக்குறேன். ஐயோ, நீ என்ன என் கூட பேசணுங்கிறதுக்காகவே பேசிட்டு இருக்கியா? விசாவே ஓகே ஆகி வந்துருச்சு, நாங்க போறது கன்ஃபார்ம். இனி கடவுளை நினைச்சா கூட நாங்க போறத தடுக்க முடியாது தெரியுமா? நீ இப்படி எல்லாம் கொஞ்ச நேரம் கனவு கண்டு சந்தோஷப்பட்டுக்கோ. ஆனா நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அதையும் நான் பாக்குறேன். இப்பவே நான் அம்மாக்கு போன் பண்ணி டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணி சித்தார்த்துக்கும் அனுப்பிடுறேன். நான் பேக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு, சித்தார்த்து பேக்கிங் எல்லாம் முடிச்சிருவாரு. எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, நாங்க போறதை யாராலையும் தடுக்கவே முடியாது. அது நடந்தே தீரும். வயத்தறிச்சல்ல அது இதுன்னு உளறிட்டு இருக்காத, புரியுதா? தாத்தா, பாட்டி,
தாத்தா தாத்தா இங்க பாருங்க தாத்தா விசா ஓகே ஆயிடுச்சு டிக்கெட்ஸ் கூட புக் பண்ண சொல்லியாச்சு இன்னும் 3 நாள்ல கிளம்பற மாதிரி இருக்கும் தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க நான் ஃபாரின் போய் தான் ஆகணும் இப்படி ஆளாளுக்கு கோச்சிட்டு பேசாம இருந்தா நான் என்னதத பண்ணுவேன் உங்க ஆசீர்வாதம் இல்லாம என்னால கிளம்ப முடியுமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா நாங்க இத்தனை பேரும் மாத்தி மாத்தி உங்கிட்ட பேசிட்டு இருக்கோம் ஆனா எதுவுமே உங்களுக்கு புரியவே இல்லல தாத்தா அப்படி இல்ல தாத்தா வேண்டா வேண்டானு நாங்க கெஞ்சியோ நீ பதில் சொல்லிக்கிட்டே போறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ உன் மனசுல என்ன இருக்கு நீங்கலாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லன்றானே இருக்கு அப்படி நினைச்சிட்டு எங்க கிட்ட ஆசீர்வாதத்துக்கு வந்து நின்னா என்ன பார்த்தா என்னால ஆசீர்வாதம்லாம் பண்ண முடியாது நீ உன் இஷ்டப்படியே போப்பா என்ன தாத்தா உங்க பேரன் கிட்ட இப்படி எல்லாம் பேசலாமா இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல தாத்தா பாட்டி நீங்களே சொல்லுங்க பாட்டி தாத்தா பண்றது நியாயமா இங்க பாரு பூமி நியாயம் அநியாயத்தை பார்க்கற நிலமேல நாங்க இல்ல எங்களுக்கு தேவை எங்க சித்தார்த் இந்த ஊரை விட்டு போக கூடாது அவ்வளவுதான் எதுக்காக ரெண்டு பேரும் இப்படி நடந்துக்கறீங்க இது தப்பில்லையா இத பாரு பூமி உன்ன மாதிரி எங்களால இருக்க முடியாதுமா நாங்க எல்லாம் வயசானவங்க மனசு பூரா வேதனை வெச்சிட்டு எப்படி இவன ஆசீர்வாதம் பண்ண முடியும் அப்படி வேதனை வெச்சிட்டு ஆசீர்வாதம் பண்ணா அவன் நல்லா இருப்பானா அதுக்கு பேரு ஆசீர்வாதமே இல்லமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்க அதனால தான் ஆசீர்வாதம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் सिद्धार्थ नम्म वीट पुरत्त वरिक्यो एल्लारुमे एमोशनल इडियट्स इवंग यारुक्कुमे इप्पनी पोर ट्रिप्पोड वैल्यू पुरियल अदनाल अवंग एन्ना ब्लैकमेल पन्नालु सरी यार पेच्चे नी केक्काद नी यूएस पो उन वाड़्क उनक्कु रोम्ब रोम्ब मुख्यो सिल नेरंगल्ल सुयनलमा इरुक्करदुल तप्पे इल्ल नी ताता आशीर्वादम पन्नल पाट्टी मूंजिये तूक्कि वच्चिक्करांगन्नु कुझपिक्काद அப்படி சுயநலமா நடந்துதானே அம்மாவோட உணர்வுகளை கொஞ்சம் கூட மதிக்காம அவங்களை கஷ்டப்படுத்தி மேல அனுப்பி வச்சீங்க அது வந்து இல்ல சித்தார்த் எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாமே ஞாபகத்துல இருக்க கல்வெட்டு மாதிரி எப்பவும் மறக்காத அந்த மாதிரி எல்லாம் நான் இருக்க மாட்டேன் வீட்ல இருக்க எல்லாரையும் நான் ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன் அவங்க உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன் அதனால எல்லாரோட அனுமதியும் ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு தான் ना இங்கிருந்து கிளம்புவேன் இப்போ அது புரிஞ்சுக்கோங்க உங்களை நான் ஏன் இவ்வளவு வெறுக்கறேன்னு तपदा सर उ